நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு சுரேஷ் மஹி. இந்த வீடியோவில் பழனி பாத யாத்திரையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரம், அப்புறம் ஒட்டன்சத்திரத்துலேருந்து பழனி எப்படி வந்து போகணும், எங்கெங்கெல்லாம் தங்கலாம், எங்கெங்கெல்லாம் உணவு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழனிக்கு முதல் தடவை பாத யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வரைக்கும் பாத யாத்திரை போகாதவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பழனி பாத யாத்திரை பயணத்தை நாங்கள் சென்னை வியாசார்பாடியில் இருக்க பிபி காலனி பீலிகான் முனீஸ்வரர் கோயிலேருந்து தேங்காயை உடச்சி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நைட்டு 9:40 கிளம்போம். நாங்கள் ட்ரெயினில் கிளம்புறதுக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் அங்கேயே எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் தேவையான வாட்டர் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வாங்கிட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு கரெக்டாக திண்டுக்கல்லில் வந்து இறக்கி விட்டாங்கங்க. ஸோ நைட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாத யாத்திரை பயணம் ஸ்டார்ட் ஆகிடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்களோட பாத யாத்திரை பயணம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய பக்தர்கள் கூட இறங்கினாங்க. எல்லாருமே பாத யாத்திரைக்காக தான் வந்திருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வேளை ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கும்போது ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். வெளியே வந்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கடைகள் இருக்கும், பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதா இருந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம். ஏதாச்சும் டீ சாப்பிட்றதா சாப்பிடுங்க. ஏன்னா அடுத்து ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த கடைகளும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திண்டுக்கல் பைபாஸை பிடிக்கணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனிக்கு நடக்கிறதுக்கு 55 கிலோமீட்டர்னு காட்டும். அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தாலும் அதே 55 கிலோமீட்டர்னு தான் காட்டுதுக்கு. அது ஏன்னு தெரியல. இதுதான் திண்டுக்கல் ஜங்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் கூடியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகிற பஸ்ஸெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு ஸ்பாட்டில் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நிறைய பேர் பழனிக்கு திருச்சிக்கு போகிறவங்களாம் அந்த ரூட்டில் போயிட்டுருந்தாங்க. ஸோ இந்த பைபாஸ் தான் நம்ம பிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நடந்திருப்போம். ஸோ என் நண்பனை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நடந்து வரோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, அடுத்து எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாத யாத்திரையுடைய பயணமோட நம்ம போய் சேர வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் இருக்கும். டீ ஏதாவது சாப்பிட்ணுன்னா ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லேடிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாத யாத்திரைக்காக வந்திருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடியே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டோம். இப்போவே பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் நிறைய தங்குமிடம்லாம் அமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி டார்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டன்சத்திரம் போய் ரீச் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு நடுவில் ஒரு இடத்துல போய் ஸ்டே ஆகணும். அந்த இடம் எங்கே அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டியூப் லைட்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணி ஆகுதுங்க, விடிஞ்சிடுச்சு. பழனிக்கு போகிற ட்ரெயின்லாம் நம்ம இங்கே இருந்தாலும் பார்க்க முடியுது. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று வந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தோம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் குப்பைகளெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இதோட பேர் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பாத யாத்திரை திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரம் நடந்து போக போகிறோம். நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக இன்றைக்கி போக முடியாது. நடுவில் ஒரு இடத்துல போய் ஓய்வெடுக்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான உணவுகள் வேணும். இப்போ காலையில் உணவு நம்மளுக்கு எங்கேயாச்சும் கிடச்சா தான் உண்டு. ஏன்னா போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையுமே நான்வெஜ் தான் வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் முருகனை நம்பி இறங்கிட்டீங்க, கண்டிப்பாக அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். சாப்பிட்றதுக்கு குறைய இருக்காதுங்க. இந்த தைப்பூசம் டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள்லாம் இருந்ததுன்னா அங்கேயே நின்று சமைச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வருவாங்க, அன்னதானமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தி குழுங்க வந்து வந்திருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு சமைக்கிறதுக்கான எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் நிறைய அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலாம் கேட்டிருந்தீங்க, லேடிஸ்லாம் வந்து பாத யாத்திரை போகலாமா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்ட்டு. நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆகுது. காலையில் நாங்கள் 4:30 ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் நடந்திருப்போம். 8:30 எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைக்குமா, ஹோட்டல்லாம் திறந்துருக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தோங்க.
வர வழியில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்னதானம் யார் போட்டது அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிஎஸ்என்ஏ காலேஜ் எதிர்க்க ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அங்கேயே தங்குமிடம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. சாப்பாடு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த காலேஜில் இருக்க பசங்களுக்கு கூட அப்படி ஒரு டேஸ்ட்டில் சாப்பாடு போடுவாங்களா தெரியல. பொங்கலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நெய்யெல்லாம் போட்டு அதுக்கு சட்னி காஃபி எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் அவங்க கொடுத்த அன்னதானத்தை வாங்கிக்கிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டு கட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கை காலெல்லாம் வலிச்சதுன்னா காலெல்லாம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு போகலாம் பொறுமையாக. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு எடுக்கிற இடம் தான். அந்த இடம் எங்கே இருக்குன்னா ரெட்டியார் சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா காலையில் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 மணிக்கு நாங்கள் வெளியே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10 மணி ஆக போகுது. நாங்கள் வந்து சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம். இந்த இடத்துக்கு வரதுக்கு 17 கிலோமீட்டர் இருக்கும் குறைஞ்சது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒட்டன்சத்திரம் போய் ரீச் ஆகணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக ஓய்வு தேவை, இல்லைனா உங்களால் கண்டிப்பாக நடக்க முடியாது. நடக்கிறவங்க நடப்பாங்க, பட்டு புதுசாக வரவங்களுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வரீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, நேராக இங்கே வந்துடுங்க. நடுவில் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக அன்னதானம் கிடைக்கும். சப்போஸ் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் இந்த இடத்துல ஏதாவது சில கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் ரோட்லேருந்து வரீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்தர்கள் இலவசம் தங்கும் இடம்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 12 மணிக்கே இங்கேருந்து திரும்பவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பசியாக இருந்துச்சு, எதுவுமே கிடைக்கல சாப்பிட. அதனால் நேராக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து கேப்பங்கூழ் செஞ்சுட்டு இருந்தாங்க. கேப்பக்கூழு கிடையாது, இது கம்பங்கூழு. போன வருஷம் வரும்போதும் அதே அக்கா அதே இடத்துல தான் அந்த கடையை வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஊரை பற்றிலாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு சொம்பு வாங்கி குடித்தாங்க. கூழெல்லாம் குடித்து கொஞ்சம் நேரம் இலப்பாருனதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம உடனே கிளம்புனா தான் நைட்டு 8 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா டியூப் லைட்லாம் நீங்கள் நைட்டில் நடக்க வரவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். தைப்பூசம் வரதுக்கு இன்னொரு 3 நாள் இருக்கிறதுனால வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. பெடஸ்ட்ரியன் வாக்லேயே நடங்க, ரோட்டில் போய் நடக்காதீங்க. ஏன்னா அது பைபாஸ், நிறைய ஆக்சிடென்ட் இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, கவலைப்பட வேணாம். நம்ம பக்தியோடு போகிறோம், கடவுள் நம்மளை பார்த்துப்பார். அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்து சாமியை தரிசிச்சுவோம். நீங்கள் ரெட்டியாச்சத்திரத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு சில கடைகள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ரெட்டியாச்சத்திரத்துலேயே சாப்பிட்ருங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில கடைகளில் பரோட்டா வச்சுருப்பாங்க, ஆனால் முட்டையை கலந்து தான் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போய் கேட்காதீங்க. சப்போஸ் நீங்கள் நடுவில் சாப்பிட்ணும் அப்படின்னா போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்லாம். அதோடு நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும், பெருசாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மதியம் நீங்கள் ரெட்டியாச்சத்திரத்துலேயே அந்த இடத்துலையே இருந்துருங்க. ஏன்னா யாராச்சும் அன்னதானம் கண்டிப்பாக போடுவாங்க, அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க. ஸோ நான் வெயிலே இன்னைக்கு இல்லை, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, காற்று கூட பார்த்திங்கன்னா சில்லுன்னு அடித்தது. ஒரு 3:30-4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா 12 மணிக்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பழனி பாத யாத்திரை போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மலைகள்லாம் தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப சீனரியாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டியார் சத்திரத்துலேருந்து இது வரைக்கும் நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர்கள் கூட நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து மதியம் டைம்ன்றதுனால எல்லோரும் ஓய்வு எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ போகிற வழியில் ஒரு தங்குமிடம் இருந்துச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காவடியெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக போன மாதிரி இருந்துச்சு பாத யாத்திரை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே குதூகலமாக அங்கங்கே இருக்கும், ஏன்னா நிறைய பேர் பாட்டு கட்டிட்டு இந்த மாதிரி வண்டியிலலாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ நிறைய குழுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஒன்று வச்சு அதில் சாப்பாடு தயாரிக்கிறதுக்கான தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுடைய பக்தருக்கு அவங்க கூட வந்த பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாத யாத்திரையாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய குழுக்கள்லாம் போகிற வழியில் அங்கங்கே பார்க்கலாம். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா உங்களுடைய
பைகளுடைய எடையை குறைச்சிக்குங்க. ஏன்னா நீங்கள் பைகளை சுமக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் தூக்கிட்டு நடக்கணும். ஸோ இது வரைக்கும் நடந்திருக்குமே, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்காலுமே கண்டிப்பாக வலிக்கும், வலிக்காமலாம் இருக்காது. அங்கங்கே ஒரு கிராம்ப் பிடிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துல சரியாயிடும். எப்படியும் நம்ம போகிற வழியில் அங்கங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம நின்றுட்டு தான் போவோம். ஆனால் உக்காந்துடாதீங்க, உக்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுந்து நடக்கிறதுக்கு அடுத்து ஒரு 100 மீட்டர்ஸுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 4-5 மணி இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்ரீ சாஸ்தா பருத்திப்பால் அப்படின்ற ஒரு கம்பெனி வண்டி, அவங்க வந்து 3 வகையான சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அன்னதானம் போடுறவங்களுக்கெல்லாம் நன்றியை விட ஒரு பெரிய பாராட்டை தாங்க தெரிவிக்கிறேன். என்ன விஷயம்னா, அவங்க போடுற அன்னதானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாகவும் அவ்வளோ ஒரு தரமான பொருட்களை பயன்படுத்தியும் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா. அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க. இங்கே பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியும். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக ரோடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாத யாத்திரை நடக்கிறவங்களுக்காக. நல்ல ஒரு அகலமான ரோடு. ஸோ இங்கேருந்து நடக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒட்டன்சத்திரம் மாநகராட்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றத. இந்த இடத்துல இருந்து பழனிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 31 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் இன்றைக்கி நடக்க முடியாது. இன்னும் அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம்னா மிட்டாய் வயலான் கோவில் வரும். ஸோ கண்டிப்பாக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் பிரிட்ஜு வந்துடுச்சு. அந்த பிரிட்ஜில் நீங்கள் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. ஒட்டன்சத்திரம் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம். இங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து இன்னொரு 3 மணி நேரம் எப்படியும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 5 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் நடக்க வேண்டியது. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாச்சு ஆகும் நடக்கிறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா மிட்டாய் வேளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வரும். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் அங்கே தான் தங்குவாங்க. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணி இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தங்குமிடம் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய பொருட்களெல்லாம் வச்சுட்டு ஒரு குளியலை போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மிட்டாய் வேளன் கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். மிட்டாய் வேளன் கோயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க முருகருக்கு மிட்டாய்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிட்டாய் வாங்கிட்டு போய் போடுவாங்க. இந்த கோவிலில் நீங்கள் மிட்டாய் வாங்கி போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே தங்குறதா இருந்தாலும் தங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பழனி பாத யாத்திரை வரீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வரணும். ஏன்னா போகிற வழியில் முருகன் உங்களுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணுவார், எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. தங்கும் இடம்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அந்த கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இலவச மசாஜ் சென்டர் போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ரீயாகவே மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மசாஜ் பார்த்தீங்கன்னா காலுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு, காலில் இருக்க வலிகளெல்லாம் நீக்கிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் முதுகு மசாஜ் பண்ணுறது, கழுத்து மசாஜ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அதெல்லாம் பயன்படுத்திட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபம் பக்கத்தில் இருந்துச்சு, அதில் தான் வந்து நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுடைய பார்க்கிங் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அங்கேயே நாங்கள் குளிச்சுட்டு அங்கேயே நைட்டு 8 மணிக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். பழனி பாத யாத்திரையில் முதல் நாள் சிறப்பாக முடிச்சதுங்க. திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்சத்திரம் வரைக்கும் வந்து 35 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டன்சத்திரத்துலேருந்து பழனிக்கு போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் தங்கலாம், எங்கெங்கெல்லாம் உணவுகள் கிடைக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.